ஓகே, மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா அணி இலக்கணம். ஓகேவா? ஸோ நம்ம ஒவ்வொரு இலக்கணமாக ஐந்து இலக்கணத்தில் லாஸ்ட்டில் யாப் இலக்கணம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். அதில் யாருக்கும் எந்த விதமான சந்தேகம் இருக்காது அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். ஸோ சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக இம்பல்ஸை தொடர்பு கொண்டு கேட்கலாம். ஸோ அந்த சந்தேகத்துக்கு உண்டான உரிய விளக்கம் மாணவர்களுக்கு அளிக்கப்படும். இலக்கணத்தில் தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு வந்துருக்கப்ப யாப் முடிச்சாச்சு, அணி அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கு பார்க்க போகிறோம். ஐந்து இலக்கணத்தில் ஐந்தாவது இலக்கணம் இருக்கக்கூடியது அணி இலக்கணம். அணி இலக்கணம் அப்படிங்கிறது சிலபஸ் கிடையாது, இருந்தாலும் நம்ம அதை ஏன் பார்க்கணும் அப்படிங்கிற சந்தேகம் பல பேர்த்துக்கு இருக்கலாம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஸ்கூல் புக்ஸில் ஒரு திருக்குறளை கொடுத்துட்டு அது கீழே இதுதான் அணி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம டிஎன்பிசிலையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த குரலை கொடுத்துட்டு என்ன அணி அப்படிங்கிறத கேட்குறாங்க. சில நேரங்களில், பல நேரங்களில் கேட்குறது இல்லை. பட் நம்மளுடைய நோக்கம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு நூறு எடுக்கிறது தான் தமிழில். ஸோ அப்போ அதுக்காக வந்துட்டு ஒரு பாயிண்ட் அப்படின்னாலும் நம்ம வந்துட்டு ஒன் பாயிண்ட் ஒரு கொஷின் போனாலும் 1.5 மார்க்ஸ் போகிறது ரெடியூஸ் ஆகிறது அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்குது. இன்னும் வருங்கால போக்கில் இன்னும் டிஎன்பிசி நிறைய மாற்றங்கள் கொண்டு வரும்போது நெகட்டிவ் மார்க்ஸ் இது மாதிரிலாம் நிறையா வரலாம். அப்படிங்கும்போது நம்ம வந்துட்டு ஒவ்வொரு கேள்வியும் ஷார்ப்பாக படித்து தெளிவாக படித்து மனப்பாடம் பண்ணுறது அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ அதுக்காகத்தான் வந்துட்டு எந்த புக்கில் அட்டோட்டு அட்டை மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அணி இலக்கணத்தை பார்க்குறோம். சிலர் அணியோட பொருள் என்னென்னு புரியாமையே மனப்பாடம் பண்ணிட்டு அப்படியே போயிடுவாங்க. இது திருக்குள்ள சொன்ன இந்த அணி, இந்த திருக்குள்ள சொன்ன இந்த அணின்னு போயிட்டு படிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. பட் விளக்கத்தோட, டீட்டெயிலான விளக்கத்தோட நம்ம இந்த அணியை வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ வாங்க டாப்பிக்குள்ளே போகலாம். அணி இலக்கணம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்வரும் நிலை அணி. ஓகேங்களா? அணியிலேயே ஃபஸ்ட்டு டாபிக் பின்வரும் நிலை அணி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரியா? செயலில் முன்னர் வந்த சொல்லோ பொருளோ அல்லது சொல் பொருளோ. ஓகேங்களா? செயலில் முன்னர் வந்த சொல்லோ பொருளோ அல்லது சொல் பொருளோ திரும்ப திரும்ப வந்து செயலுக்கு அழகு சேர்ப்பது அப்படிங்கிறது தான் பின்வரும் நிலை அணின்னு சொல்கிறாங்க. செயலில் முன்னர் வந்த சொல்லோ பொருளோ அல்லது சொல் பொருளோ. ஓகேங்களா? அல்லது ஒரு வார்த்தையோ அல்லது பொருளோ இல்லை ரெண்டுமோ, ரெண்டும் திரும்ப திரும்ப வந்து அந்த செயலுக்கு அழகு சேர்க்கக்கூடியது அப்படிங்கிறது தான் வந்துட்டு பின்வரும் நிலை அணி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பின்வரும் நிலை அணி அப்படிங்கிறது மூன்று வகைப்படும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல் பின்வரும் நிலை அணி, பொருள் பின்வரும் நிலை அணி, சொல் பொருள் பின்வரும் நிலை அணி. ஓகேங்களா? சொல் பின்வரும் நிலை அணி, பொருள் பின்வரும் நிலை அணி, சொல் பொருள் பின்வரும் நிலை அணி அப்படின்னு சொல்லிட்டு பின்வரும் நிலை அணி மூன்று வகையாக பிரிக்கிறாங்க. நம்ம ஸ்கூல் புக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றிலையும் ஒரு மாதிரி இருக்கும். பின்வரும் நிலை அணி நான்கு வகைப்படும் அப்படின்னாலும் நம்ம பழைய நைன்த் புக்லாம் படிச்சிருப்போம். அதெல்லாம் எதுவும் கிடையாது. அணி அப்படிங்கிறது பின்வரும் நிலை அணியில் மூன்று வகைப்படும். ஓகேவா? ஸோ அதில் ஒவ்வொரு டாப்பிக்கில் என்னென்ன திருக்குறள் இருக்குங்கிறத நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ சொல் பின்வரும் நிலை அணி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, செயலில் முன்னர் வந்த சொல்லே மீண்டும் மீண்டும் வந்து வெவ்வேறு பொருளை தருவது. செயலில் முன்னர் வந்த சொல்லே மீண்டும் மீண்டும் வந்து வெவ்வேறு பொருளை தருவது அப்படிங்கிறது தான் வந்துட்டு சொல் பின்வரும் நிலைன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்கணும், திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகும்போது வெவ்வேறு மீனிங்கை தரணும். அதுதான் வந்துட்டு சொல் பின்வரும் நிலைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு உண்டான திருக்குறள் என்னென்ன அப்படின்றத நான் வந்து இப்போ பார்க்கலாம். சரியா? துப்பார்க்கு துப்பாய, துப்பாக்கி துப்பாக்கு, துப்பாய தூவும் மலை. ஓகேங்களா? துப்பார்க்கு துப்பாய, துப்பாக்கு துப்பாக்கு, துப்பாய தூவும் மலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் துப்பார்க்கு அப்படிங்கிறது, ஓகேங்களா, துப்பார்க்கு அப்படிங்கிறது உணவு, உண்பு, உண்ணுதல். ஓகேங்களா? செயலில் முன்னர் வந்த சொல்லே மீண்டும் மீண்டும் வந்து வெவ்வேறு பொருளை தருவது. ஓகேங்களா? ஸோ அது மாதிரி துப்பாக்கு அப்படிங்கிற சொல் மீண்டும் மீண்டும் வந்து வெவ்வேறு பொருளை தருது. உணவு, உண்பு, உண்ணுதல் அப்படிங்கிற பொருளை தருதுனால இந்த துருக்குள்ள சொல் பொருள் பின்வரும் நிலை அணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பொருள் இல்லாதவரை பொருளாக செய்யும் பொருள் அல்ல, பொருள் அல்லதில்லை பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. பொருள் இல்லாதவரை பொருளாக செய்யும் பொருள் அல்ல, அது இல்லை பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த இடத்துல இருக்கக்கூடிய பொருள் நம்ம செய்யக்கூடிய வச்சிருக்கக்கூடிய பணத்தை குடிக்குது. பொருள் பொருளாக அப்படிங்கிறது ஒரு ஆளாக ஒரு கன்சிடர் பண்ணுறது. ஓகேங்களா? ஒரு பர்சன், ஓகேங்களா, ஒரு மனிதராக அடையாளம் காமிக்கக்கூடியது அதைத்தான் அந்த பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல பொருள் அப்படிங்கிறது பணம், மனிதர் அப்படின்னு ரெண்டு வார்த்தைகளை குறிக்கக்கூடியது. பொருள் என்ற சொல்லே திரும்ப திரும்ப வந்து பணம், மனிதர் அப்படின்னு சொல்லி வெவ்வேறு மீனிங்கை தரதுனால இந்த திருக்குறளும் சொல் பின்வரும் நிலையணி அப்படிங்கிறது அணியை சார்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பற்றுக பட்டற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ துறவரம் பூண்டு வாழ்றது அப்படிங்கிறது கடவுளை பின்பற்றி வாழ்வதற்காகத்தான் துறவரம் பூண்டு வாழ்றது. ஓகேங்களா? அந்த துறவரம் பூண்டு கடவுளை பட்டற்றவனாகி கடவுளை பின்பற்றி வாழ்வதற்கு காரணம் ஆசைகளை துறந்து வாழ்வதற்கு. ஓகேவா? ஆசைகள் இல்லாமல் இருக்கக்கூடிய கடவுளை பின்பற்றி வாழ்வதற்கு காரணம் நாமளும் அவரை பின்பற்றி ஆசை இல்லாமல் வாழ்வதற்கு அப்படிங்கிறது அந்த திருக்குறளில் மீன். இதில் பற்று அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆசை, கடவுள்,
ஓகேவா, துறவு அந்த மாதிரி வெவ்வேறு மீனிங்கில் தரக்கூடியது. பற்றுக பற்றற்றான் பற்றினை, ஓகேல, பற்று இல்லாமல் துறவரம் பூண்டு அடுத்து எதுவும் வேண்டாம் வாழ்றதுக்கு காரணம் பற்றற்றவனாகிய இறைவன், ஓகேல, எதுக்கும் ஆசைப்படாதவனாகிய இறைவனை பின்பற்றி வாழ்வதற்கு தான். அந்த அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு அதுக்கு காரணம் என்ன, ஆசை விட்டு ஒளிந்து துறவரம் வாழ்வதற்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பற்று அப்படிங்கிற வார்த்தை, ஆசை, கடவுள் அப்படிங்கிற ரெண்டு மீனிங்கை தரக்கூடியதுனால, இதுவும் வெவ்வேறு மீனிங்கை தரக்கூடியதுனால இதுவும் சொல் பின்வர் நிலையினை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, இது எல்லாமே நம்ம ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய திருக்குறள். ஓகே, சரி, ஓகே. ஸோ அணியை பொறுத்த வரைக்கும் வெவ்வேறு அணி, ஏதாவது ஒரு 1330 குறள் இருக்கிற ஒரு அணி ஒரு குறளை கொடுத்துட்டு இது என்ன அணின்னு கேட்பாங்களா அப்படின்னா டெஃபினட்டாக கிடையாது. ஸோ இலக்கணம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கூல் புக்ஸில் என்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்கோ அதை நம்ம தெளிவாக படித்து மனப்பாடம் பண்ணால் போதும். இதுக்குன்னு புதுசாக போயிட்டு வெளியிருந்து படிச்சுட்டு இது ஸ்டாண்டர்ட் ஒரு ஆத்திரம் வாங்கி மூவா அல்லது பரிமையாளர் உரை அந்த மாதிரி ஒரே புக்கெல்லாம் வாங்கி படிச்சுட்டு இருக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஸ்கூல் புக்ஸில் என்ன அணி கொடுத்துருக்கோ அதுக்குண்டான விளக்கத்தை தெளிவாக படித்தா போதும். ஸோ அணியில் நம்ம பார்க்க போகிறது பின்வர் நிலையணியில் ரெண்டாவது டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா சொல் பொருள் பின்வர் நிலையணி. செயலில் முன்னர் வந்த சொல்லை மீண்டும் மீண்டும் வந்து ஒரே பொருளை தருவது சொல் பொருள் பின்வர் நிலையணிங்கிறாங்க. ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வரும், ஒரே பொருளை தரும். ஓகேவா, தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். ஸோ இதில் மீனிங் அப்படிங்கிறது முதலுக்காவது இந்த ஸ்லைடுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மீனிங் தெரியணும். மீனிங் தெரிஞ்சால் தான் இது குறை குரல் சொல் பின்வர் நிலையணி அப்படின்னு தோணும். ஓகேவா, ஸோ அதனால தான் இதுக்கு உண்டான மீனிங் சொன்னேன். பட் இதுக்கு வந்து நம்ம குரலோட மீனிங் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே இது பார்த்தோன்னே புரியுது. இதில் எல்லாமே தீ அப்படிங்கிற ஒரே வார்த்தை ஒரே பொருள் தான் தருது. செயலில் முன்னர் வந்த சொல்ல மீண்டும் மீண்டும் வந்து ஒரே பொருளை தருகிறது. ஸோ தீ அப்படிங்கிற பொருள் திரும்ப திரும்ப வந்து தீ அப்படிங்கிற வார்த்தையை மட்டும், ஓகேங்களா, நெருப்பு அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் சொல்லுது. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. ஓகேங்களா, செல்வம் அப்படிங்கிறது திரும்ப திரும்ப வந்து, ஓகேங்களா, முதன்மையானது பொருள், ஓகேங்களா, அதை சொல்லக்கூடியதாக இது இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பொருள் அப்படிங்கிற வார்த்தையை மட்டுமே மென்ஷன் பண்ணுற மாதிரி இந்த செல்வம் அப்படிங்கிற வார்த்தை திரும்ப திரும்ப வந்து அதே பொருளை தருகிறது. அதனால தான் இது வந்துட்டு சொல் பொருள் பின்வர் நிலையணி அப்படிங்கிறாங்க. குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகி நாடி மிக்க குழல். நாடி அப்படிங்கிறது மிகுதின்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ அந்த நாடி 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 அப்படிங்கிற வார்த்தை திரும்ப திரும்ப வந்து மிகுதி அப்படிங்கிற ஒரே பொருளை தருகிறது. ஓகேங்களா, உங்கள் செயலில் முன்னர் வந்த சொல்லே மீண்டும் மீண்டும் வந்து ஒரே பொருளை தருகிறது. ஓகேங்களா, நாடி அப்படிங்கிற சொல் திரும்ப திரும்ப வந்தாலும் ஒரே பொருள், மிகுதி அப்படிங்கிற ஒரே பொருளை தருகிறது. அதனால் இதுவும் வந்துட்டு சொல் பொருள் பின்வர் நிலையணி அப்படிங்கிறாங்க. இன்மையின் இன்னாது யாதனின் இன்மையின் இன்மையே இன்னாதது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, திருக்குறள், ஓகே, இந்த திருக்குறளுக்கு விளக்கம் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இருக்கத்திலே கொடுமையானது வறுமை தான். ஓகேங்களா, ஸோ அந்த வறுமையை வெல்லக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வறுமை அப்படின்னு தான் சொல்கிறேன். சரிங்களா, வறுமையை வெல்லக்கூடிய கூர்மையான ஆயுதம் வறுமை அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறாரு. ஸோ இன்மையின் இன்னாதது யாதனின் இன்மையின் இன்மையே இன்னாதது அப்படிங்கிறாங்க. வறுமையில் மிகக்கூடியது வறுமையே அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதில் எல்லாமே இன்மை அப்படிங்கிறது எல்லா வார்த்தையும் திரும்ப திரும்ப வந்து வறுமை அப்படிங்கிற ஒரே மீனிங்கை தருகிறது. இன்மை அப்படிங்கிற வார்த்தை திரும்ப திரும்ப வந்து வறுமை அப்படிங்கிற ஒரே மீனிங்கை தரக்கூடியதுனால இதுவும் சொல் பொருள் பின்வரும் நிலையணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா, ஸோ இது எல்லாமே நம்ம ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய திருக்குறள். இதுவும் தொடர்ச்சியாக சொல் பொருள் பின்வரும் நிலையணிக்கு பார்க்கலாம். பிறனானத்தக்கது தானானாயின் அறநானத்தக்கது உடைத்து அப்படிங்கிறாங்க. நாணம் அப்படின்னா வெக்கம்னு அர்த்தம். சரிங்களா, ஸோ அந்த வெக்கம் அப்படிங்கிற சொல் திரும்ப திரும்ப வந்து ஒரே பொருளை தருகிறது ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஸோ அந்த வெக்கம் அப்படிங்கிற ஒரே மீனிங்கை திரும்ப திரும்ப ஞானம் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப வந்து அதே பொருளை தருகிறதுனால இதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சொல் பொருள் பின்வரும் நிலையணி அப்படின்னு சொல்கிறாங்க. பிறனான தக்கது தான் நானா ஆயினும் அறநான தக்கது உடைத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா, அதுக்கடுத்து நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல். ஓகேங்களா, நோய் அப்படிங்கிற சொல் திரும்ப திரும்ப வந்து நோய் அப்படின்னு சொல்லி அதே மீனிங்கை தரக்கூடியது. ஓகேங்களா, ஸோ அதனால் இதுவும் வந்து சொல் பொருள் பின்வரும் நிலையணி அப்படின்னு சொல்கிறாங்க. உதவி உதவி செய்தல் பிறருக்கு. ஓகேவா, ஸோ அதுவும் அதே மீனிங்கை திரும்ப திரும்ப வந்து அதே மீனிங்கை தரதுனால இதுவும் வந்து சொல் பொருள் பின்வரும் நிலையணின்னு சொல்கிறாங்க. சொல் சொல்லுக சொல்லற்க சொல்லிற்பயனுடைய சொல்லற்க சொல்லிற்பயனில்லா சொல். சொல்ல வேண்டிய இடத்துல எப்பவுமே பயனெல்லாம் சொல்ல பேசக்கூடாது, பயனுள்ள சொற்களை தான் பேசணும். இதில் சொல் என்ற சொல் திரும்ப திரும்ப வந்து சொல் பேசுதல் அப்படிங்கிற ஒரே மீனிங்கை மட்டும் தந்திருக்கு. அதனால் இதுவும் சொல் பொருள் பின்வரும் நிலையணி அப்படின்னு சொல்கிறாங்க. வினை வழியும் தன் வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கி செயல். ஓகேவா, ஸோ வலி அப்படிங்கிறது வந்துட்டு அதாவது காயம். ஓகேங்களா, அந்த மாதிரி மீனிங்கை தரக்கூடியது. இதில் வலி என்ற சொல் திரும்ப திரும்ப வந்து ஒரே பொருளை தருகிறது. ஓகேவா, ஸோ காயம் அப்படிங்கிற ஒரே மீனிங்கை திரும்ப திரும்ப தரதுனால இதுவும் வந்து சொல் பொருள் பின்வரும் நிலையின்னு சொல்கிறாங்க. முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு. நட்பு நண்பர்
அப்படிங்கிற வார்த்தையை திரும்ப திரும்ப வந்து அப்படி சொல்லி நண்பு அப்படிங்கிற ஒரே மீனிங்கை தான் தர்றதுனால இந்த திருக்குறளும் சொல் பொருள் பின்வர் நிலையினை சார்ந்தது. இது எல்லாமே ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய திருக்குறள்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது சரிங்களா. ஸோ ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய திருக்குறள் எல்லாத்தையும் எடுத்து தான் தொகுத்து அதுக்கு உண்டான மீனிங் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ அதுக்கடுத்தது பொருள் பின்வர் நிலையினையும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, பொருள் பின்வர் நிலையினை பொறுத்த வரைக்கும் செயலில் ஒரே பொருள் தரும் பல சொற்கள் வருவது பொருள் பின்வர் நிலையனின் பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதாவது ஒரே மீனிங் தான் தரும், ஆனால் அதுக்கு உண்டான மீனிங்க்கு உண்டான வார்த்தைகள் வெவ்வேறு வார்த்தைகளாக இருக்கும். அப்படி ஒரு என்ன நீ அப்படிங்கிறத பார்க்கலாம். சரியா, அவிழ்ந்தன தோன்றி அலர்ந்தன காயா நெகிழ்ந்தன நேர்முகை முல்லை மகிழ்ந்திதம் விண்டன கொன்றை விரிந்தரு கருவினை கொண்டன காந்தளி குலை. ஓகேவா, ஸோ இப்போ இந்த குரு இந்த பாடல் வரைக்கும் மீனிங் அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லை. பட் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா மலர்தல், ஓகேவா, மலர்தல் என்ற பொருளில் அவிழ்தல் அலறிதல் நெகிழ்தல் வில்லல் விரித்தல் அப்படின்னு சொல்லி வார்த்தை திரும்ப திரும்ப வருது. ஓகேவா, அதாவது மலர்தல் அப்படிங்கிறது தான் ஒரே மீனிங், ஆனால் அதுக்கு உண்டான வார்த்தையை குறிக்கக்கூடிய சொற்கள் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு பொருளில் வருது. ஓகேங்களா, அவிழ்தல் அலறிதல் நெகிழ்தல் வில்லல் விரித்தல் எல்லாத்துக்கு உண்டான ஒரே மீனிங் மலர்தல் அப்படிங்கிறது தான். ஸோ கான்செப்ட் என்னன்னு பார்த்தோம், ஒரே பொருள் தரும் பல சொற்கள் வருகிறது. இந்த அஞ்சு வார்த்தைகளுமே மலர்தல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும்தான் தரதுனால இது வந்துட்டு இந்த செயல் பொருள் பின்வர் நிலையணி அப்படின்னு சொல்கிறாங்க. செயலில் முன்னர் வந்து சொல்லு, அதாவது ஒரு பொருளை குறிக்கக்கூடிய சொல் வெவ்வேறு பொருட்களில் வார்த்தைகளில் வரக்கூடியது. ஓகேங்களா, மலர்தல் அப்படிங்கிற ஒரே மீனிங்கை குறிக்கிறதுக்கு வெவ்வேறு வார்த்தைகள் வர்றது, அதனால் இந்த செயல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பொருள் பின்வர் நிலையினு சொல்கிறாங்க. அதே மாதிரி கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை. ஓகேங்களா, செல்வம் அப்படிங்கிறதுனாலும் பணம் தான், மாடு அப்படின்னாலும் செல்வம் தான், ரெண்டுமே செல்வம் அப்படிங்கிற ஒரே சொல்ல குறிக்கிறதுக்கு செல்வம் மாடு அப்படின்னு ரெண்டு விதமான சொற்களை பயன்படுத்தியிருக்காங்க. அதனால் இதுவும் பொருள் பின்வர் நிலையணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா, ஸோ பின்வரி நிலையணி அப்படின்னா என்னென்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு செயலில் ஒரு சொல்லோ பொருளோ அல்லது சொல் பொருளோ திரும்ப திரும்ப வந்து ஒரே மீனிங்கை தரக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது மூன்று வகைப்படும் அப்படின்னு பார்த்தோம், சொல் பின்வரி நிலையணி, பொருள் பின்வரி நிலையணி, சொல் பொருள் பின்வரி நிலையணி அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா, ஸோ அந்த மூன்றுக்கு உண்டான விளக்கங்களையும் பார்த்துருக்கோம். ஓகேங்களா, செயலில் முன்னர் வந்த சொல்லே மீண்டும் மீண்டும் வந்து வேறு பொருளை தருவது சொல் பின்வரி நிலையணி, செயலில் முன்னர் வந்த சொல்லே மீண்டும் மீண்டும் வந்து ஒரே பொருளை தருவது சொல் பொருள் பின்வரி நிலையணி. ஓகேங்களா, ஒரே பொருளை குடிப்பதற்கு வெவ்வேறு சொற்கள் வருவது அப்படிங்கிறது பொருள் பின்வரும் நிலையணி. ஓகேவா, ஸோ இந்த மூன்று கான்செப்டையும் பார்த்தாச்சு. ஸோ பார்த்ததுக்கப்புறம் அடுத்தது என்ன அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். சரியா, ஸோ அடுத்த அணி என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரிதி மொழியணி. ஊமையை கூறி பொருள் பெற வைப்பது பிரிதி மொழி அணி என்னன்னு சொல்கிறாங்க. ஊமையை கூறி பொருள் பெற வைப்பது, ஓகேவா, இதுவும் எடுத்துக்காட்டு அணியும் கொஞ்சம் குழப்பிக்கும். எடுத்துக்காட்டு ஓமி அணி இதுக்கும் இதுவும் குழப்பிக்கும். எடுத்துக்காட்டு ஓமி அணி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் ரெண்டுமே இருக்கும், போல அப்படிங்கிற வார்த்தை மறைந்து மட்டும்தான் இருக்கும். ஓகேவா, எடுத்துக்காட்டு ஓமி அணியில் போல புறைய மற்ற தற்ற அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாமே மறைஞ்சிருக்கும். ஸோ அதில் வந்துட்டு விளக்கங்கள் அப்படி ரெண்டும் மெர்ஜ் பண்ணியிருக்கு, அது போல அப்படின்னு சொல்லி நம்ம அந்த வார்த்தையை மெர்ஜ் பண்ணி அதை விளக்க திருக்குறளை ஃபுல்ஃபில் பண்ணுவோம். இதில் அப்படி கிடையாது. ஓகேவா, ஊமை மட்டும்தான் இருக்கும், அதுக்கு சொல்ல வர பொருளை நம்ம எப்படி வேணாலும் பொருத்திக்கலாம். ஓகேவா, அதுதான் பிடிதி முதலணி. ஊமையை கூறி பொருள் பெற வைப்பது அப்படிங்கிறது தான் பிடிதி முதலணி. பீலிபை சாக்காடும் அச்சிரும் அப்பண்டம் சாலமிகுத்து பெயின் அப்படிங்கிறாங்க. ஓகேவா, ஸோ இப்போ விளக்கம் சொன்னால் புரிஞ்சிடும். மயிலிறகு அப்படிங்கிறது ரொம்ப எளிமையானது, ரொம்ப வெயிட்லெஸ்ஸானது, ஆனால் அதை வந்துட்டு நிறையா வந்து ஏற்ற போதும் ஏற்றுறோம்னா ஒரு வண்டியில் அதனுடைய அச்சாணி முறிஞ்சு வண்டி உடஞ்சிடும். இதுதான் திருக்குறளத்தோட இது. சரிங்களா, இதுதான் திருக்குறளத்தோட மீனிங் பொருள், வேறு இது எதுவுமே சொல்லலை. ஆனால் இந்த இதுக்காக நம்ம எக்ஸாம்பிள் நம்ம எப்படி வேணாலும் எந்த கூட வேணாலும் நம்ம ஒப்பிட்டு நம்ம பேச முடியும். அதுதான் சொல்ல வராங்க. ஓகேங்களா, மயில் இருக்கு அப்படிங்கிறது எளிமையானது தான், அதை நிறையா வண்டியில் ஏற்றுனா அப்படின்னு சொன்னால் அதனோட அச்சாணி முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை திருக்குறளை முடிச்சிடறாங்க. ஆனால் உண்மையாக நம்ம எப்படி வேணாலும் மெர்ஜ் பண்ணி எது கூட வேணாலும் கம்பேர் பண்ணி நம்ம இதை பேச முடியும். சரியா, ஸோ அதே மாதிரி தான் காடா ஓடா கல்வள்ளல் கால்வள்ளல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெடுந்தேர் கடல் ஓடும், ஓகேங்களா, கால்வளல் அப்படின்னு சொல்கிறாங்க. கடை ஓடா கால்வளல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலைத்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ நாவாய் அப்படிங்கிறது நிலத்தில் ஓடாது, கப்பல் நாவாய் அப்படின்னா கப்பல் நடத்தும், அது வந்து நிலத்தில் ஓடாது. அதே போல் தேர் அப்படிங்கிறது கடலில் ஓடாது, இதுதான் ஊமை. ஓகேவா,
ஸோ கால்வாய் அதாவது நாவாய் அப்படிங்கிறது காலால் நடக்கூடிய அந்த நிலத்தில் வந்துட்டு ஓடாது. அதுபோல் தேர் அப்படிங்கிறது நீரில் வந்து போகாது. ரெண்டுமே ஆப்போசிட் ஆப்போசிட் மீனிங், இந்த ரெண்டு உண்மையும் சொல்லியிருக்காங்க. இதை வச்சுட்டு நம்மளுடைய நிகழ்கால வாழ்க்கையிலையோ அல்லது ஒரு கடந்த கால வாழ்க்கையோ எது கூட கம்பேர் பண்ணி நம்ம வந்துட்டு கம்பேர் பண்ணி இதை வந்து பேச முடியும். ஓகேவா? ஸோ அதான் பிடித்த மூலி அப்படின்னு சொல்லுவாங்க. நெடுமுணலும் வெல்லும் முதலை அடுமுணலில் நீங்கி அதனை பெற. ஒரு நீர்நிலையில் போயிட்டு முதலை வந்துட்டு ஈஸியாக ஜெயிக்கவே முடியாது. எப்பாற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி அடி சாப்பிட்ரும். அதுவே நிலத்தில் வர சொல்லிட்டா முதலையினால எதுவுமே பண்ண முடியாது. முதலையை வந்துட்டு மற்ற விலங்குகள் வலிமைமிக்க விலங்குகள் அடித்து சாப்பிட்ரும். ஓகேவா? ஸோ அதுதான் உண்மையை சொல்கிறாங்க. ஸோ ஒருத்தரோட இருப்பிடத்தில் போயிட்டு இப்போ ஒரு மீனிங் சொல்லும்போது நான் இப்போ ஒரு உண்மையை கம்பேர் பண்ணி சொல்கிறேன் பாருங்களேன். ஒருத்தரோட இப்போ இந்த இடம் இருக்குது அப்படிங்கும்போது இது ஒரு இடம் என்னோடய வீட்டில் அப்படிங்கும்போது அல்லது என்னோடய நாடு என்னோடய ஊர் அப்படிங்கும்போது நான் ஒரு வலிமை மிக்கவனாக இருக்கலாம். அங்கே வந்து என்னை எதுவுமே பண்ண முடியாது. இதுவே அந்த இடத்த விட்டு வெளியே வெளியே மாநிலம் வெளியூர் வெளிநாடு வெளியே கண்டம் அந்த மாதிரி ஊருக்கெல்லாம் போகும்போது அங்கே என்னோடய வலிமை அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. ஸோ அங்கே வந்துட்டு போகிறான்போது ஈஸியாக என்னை என்ன வேணாலும் பண்ண முடியும். அதை தான் சொல்ல வராங்க. ஓகேவா? ஸோ நெடுமுழலும் வெல்லும் முதலை அடுமுழலும் நீங்கி அதனை பெற அப்படின்னு சொல்கிறாங்க. இளையதாக முள்மரம் சொல்க கலையுணர் கை கொள்ளும் காழ்த்த இடத்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இளையதாக முள்மரம் சொல்க கலையுணர் கை கொள்ளும் காழ்த்த இடத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது முள்மரம் அப்படிங்கும்போது சின்னதாக இருக்கும்போது வெட்டிடணும். இளம் மரமாக இருக்கும்போது வெட்டிடணும். அதை வந்துட்டு வளர்ந்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த முள்மரத்தை வெட்டும்போது அது நம்மளுடைய கையை வந்து பதம்பாக்கும். ஓகே, அது மாதிரி நம்மள்ட்ட இருக்கிற கெட்ட பழக்கம் அப்படிங்கிறது சின்ன வயசில் இருக்கும்போதே வந்து நீக்கிடணும். பெருசாகும்போது அப்படிங்கிறது அது வளர்ந்து வளர்ந்து நம்மளையே கொள்ளுமே ஒழியோ அது நம்மை விட்டு நீங்காது அப்படின்னு சொல்லுவாங்க. எது கூட வேணாலும் பொருத்திக்கலாம். இந்த கெட்ட பழக்கம் அப்படிங்கிறது மட்டும் இல்லை. ஸோ சின்ன வயசுலேயே படிக்கணும், பெருசாகிட்டே நம்மளால் படிக்க முடியாது. சின்ன வயசில் வேலைக்கு போகும், சின்ன வயசில் ஒரு வேலை செய்ய கற்றுக்கணும், பெருசானால் அது வந்து வளையாது. எது கூட வேணாலும் கம்பேர் பண்ணிக்க முடியும். சரிங்களா? அதுதான் பிடித்து மொழியில் நீ உவமை மட்டும் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? எடுத்துக்காட்டு உண்மையில உண்மையும் இருக்கும், அது கூட அந்த போலங்கிற வார்த்தை சொல்லி அதுக்கு பின்னாடி சொல்ல வரக்கூடிய கருத்து மெர்ஜாக இருக்கும். சரியா? ஸோ பிடித்து மொழியில் அணி அப்படிங்கிறது இதுதான். ஓகேவா? அதுக்கு அடுத்தது அணி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏகதேச உருவகணி. ஓகேங்களா? வள்ளுவர் அப்படிங்கிறவர் ஒன்றை உருவகப்படுத்தி தன்னை சொல்ல வர கருத்துல ஒன்றை உருவகப்படுத்திட்டு இன்னொரு விஷயத்தை அப்படியே எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? உருவகப்படுத்தாமல் அப்படியே நிறுத்திருப்பாரு. அதை நம்மளோட இமேஜினேஷனுக்கு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ அதுதான் கவிஞர் தாம் எடுத்துக்கொண்ட பல பொருள்களில் உருவகப்படுத்தி கூறும்போது ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி அதனோடு தொடர்புடைய மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடுவது. ஓகேவா? கவிஞர் தாம் எடுத்துக்கொண்ட பொருளை உருவகப்படுத்தி கூறும்போது ஒரு கான்செப்ட் சொல்கிறார். ஒரு கவிஞர் சொல்லும் போது பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா பலவற்றை உருவகப்படுத்திட்டு வருவார். ஒன்று ரெண்டு விஷயங்கள் இருக்குன்னா அதில் ஒன்றை உருவகப்படுத்திட்டு ஒரு விஷயத்தை உருவகப்படுத்தாமல் அப்படியே அந்த முடிச்சிருவார். அதுதான் ஏகதேச உருவகணி அப்படின்னு சொல்கிறாங்க. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். ஓகேங்களா? ஸோ பிறவியாகிய கடலில் நீந்தும் போது இறைவனை சேர முடியும். நீந்தாதார் இறைவனடி சேராதார். ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. இறைவனடி அப்போ நீந்தல அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து பிறவியாகி நம்மளுடைய வாழ்க்கையை வந்துட்டு எதிர்நீச்சல் போட்டு அடிக்கலைன்னா இறைவனை சேர முடியாதா அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் மார்க்காட முடியும். ஓகேங்களா? பிறவியாகி கடலில் நீந்தினால் இறைவனை சேர முடியும், நீந்தவில்லை என்றால் இறைவனை சேர முடியாதா அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் மார்க்காட முடியுது. ஸோ ஒன்றை மட்டும் அதாவது உருவகப்படுத்தியிருக்காங்க. பிறவியாகி கடலை நீந்தி இறைவனை அடையலாம், அடைய முடியாமையும் போகலாம். ஸோ அது உருவகம். சரியா? ஸோ கடவுள் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து அடைய முடியும் அப்படிங்கிற மாதிரி மீனிங்கில் சொல்கிறார். நீந்தில் அப்படின்னு சொன்னால் நம்ம கஷ்டப்படுவோமா? ஸோ நாத்திகம் அப்படின்னு ஒன்று பேசுவாங்க, கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கஷ்டப்படுறாங்கன்னு அர்த்தமா? ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை மட்டும் உருவகப்படுத்தி ஒரு விஷயத்தை அப்படியே விட்டுருக்கார். ஓகேவா? ஸோ அது மாதிரி உழுவார் உலகத்தாருக்கு ஆணி அக்தாற்று எழுவாரை எல்லாம் பொறுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உழுவர் தான் உலகத்துக்கு அச்சாணி அப்படின்னு சொல்கிறார். உழுவுபர் தான் எல்லாத்துக்கும் தலைவர் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் மண் மீதி தொழில் செய்வதெல்லாம் அச்சாணி கிடையாதா? ஸோ மற்ற செய்வதெல்லாம் உலகம் இயங்குது கிடையாதா? அப்போ வந்துட்டு ஒரு விஷயத்தை உருவகப்படுத்தியிருக்காரு, அவர் தான் தலைமை அப்படின்னு சொல்கிறாரு, உழவர் தான். ஆனால் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு எழுவாரை எல்லாம் பொறுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றவரெல்லாம் அவரை வந்துட்டு அவரை வந்து பின்பற்றி நடக்கிறவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றவங்களும் உலகத்துக்கு அச்சாணி மாதிரி தான், பட் ஆனால் அவரை மட்டும் உருவகப்படுத்தி பெருமைப்படுத்தி சொல்லியிருக்காங்க. ஓகே, ரெண்டு விஷயங்களை கம்பேர் பண்ணும்போது ஒரு விஷயமானைய உழவர் வந்து பெருமைப்படுத்தி சொல்லியிருக்காங்க, ஆனால் அதை சார்ந்து வாழக்கூடிய மற்றவங்களை எல்லாம் சிறுமைப்படுத்தலை, பட் ஆனால் அவங்களை உருவகப்படுத்தாமல் விட்டுட்டாங்க. ஓகேவா? ஸோ மற்றவங்களும் வந்து பெரியவங்கள தான் அப்படின்னு சொல்லியிருக்கலாம், பட் சொல்லலை. ஸோ அதுதான் கவிஞர் தாம் எடுத்துக்கொண்ட பொருள்களை உருவகப்படுத்தி கூறும்போது ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி பெருமைப்படுத்தி சொல்லிடுவாங்க, ஒரு விஷயத்த பெருமைப்படுத்தாமல் அப்படியே விட்டுருவாங்க. அதுதான் வந்துட்டு ஏகதேச உருவகணி. ஸோ நம்ம ஸ்கூல் புக்ஸில் கூட ரெண்டு அணியும் நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிரல் நிறைய அணி. ஓகேங்களா?
ஸோ ஆறு எங்கிருந்து தோன்றுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மலைப்பகுதி அப்படிங்கிறது தோண்டி அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஓகேவா? அது மாதிரி தான் நிழல் நிறை அணி அப்படிங்கிறது சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி நேராக பொருள் கூறுவது நிறநிலைன்னு அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? அன்பு அறன் உடைத்தாயின் வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பும் நேர்மையான வாழ்க்கையில் வாழக்கூடிய வாழ்க்கையும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதனுடைய பயன் பண்பும் பயனும் அது. அதுதான் அதனோட அந்த வாழ்க்கைக்குண்டான பயனை தரும். ஓகேங்களா? அன்பாக இருக்கணும், அறவழியில் பொருளீட்டணும். ஸோ அந்த ஆற்று நீர் எப்படி வரிசையாக போகுது எந்த ஒரு இதுவும் இல்லாமல். இப்போ வந்து ஆற்றை அப்படியே வெட்டி போட்டு வச்சுருக்காங்க, வளர்ந்து நெளிஞ்சு போகுது அப்படிங்கிறது அதெல்லாம் வந்து காமெடிக்கு நம்ம பேசுகிறோம். பட் ஆனால் ஆற்று நீர் எப்படி நேராக போயிட்டே இருக்கோ அது மாதிரி வந்துட்டு வரிசையாக ஒவ்வொரு கருத்தையும் அடுத்தடுத்து சொல்கிறது. அன்பாக இருக்கணும், அறவழியில் பொருளீட்டணும், அதன் மூலமாக பயன் கிடைக்கும். அந்த கருத்து அப்படிங்கிறது அடுத்தடுத்து ஒரு முறைப்படி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அறன் அன்பு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அது ஒரு முறையாக இருக்காது, அதுக்காக தான் சொல்கிறாங்க. வரிசையாக ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றையும் வாழ்க்கைக்கு தேவையான ஒவ்வொன்றையும் வரிசைப்படுத்தி சொல்லக்கூடியது ஒன்று. அன்பாக இருந்தால் அன்பாக இருந்து அறவழியில் பொருளீட்டி அதன் போது கிடைக்கக்கூடிய பயன் அப்படிங்கிறது வாழ்க்கைக்கு உகந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? ஸோ வரிசையாக பொருள் கொள்ளலாம், வரிசையாக ஆர்டராக மீனிங் இருக்கும். மீனிங் அப்படிங்கிறது வந்து அந்த அணியில் நிழல் நிறை அணி அப்படிங்கிறது வரிசையாக பொருள், ஒரு ஆர்டராக பொருள் இருக்கும், காலம் மாறி மாறி இருக்காது. இப்போ இந்த வார்த்தையை தூக்கி இப்போ அரண் அப்படிங்கிற வார்த்தை தூக்கி முதல்ல வச்சோம்னா அது ஒரு ஆர்டர் மாதிரி தெரியாது. ஓகேங்களா? அதைத்தான் அதனால தான் வந்துட்டு ஆற்று நீர் போல வரிசையாக அமைத்து பொருள் கொள்வது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? ஸோ இது நம்ம ஸ்கூல் புக்ஸில் இதே ஒரே ஒரு நிழல் நிலை அணி மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? அடுத்து வேற்றுமை அணி. ரெண்டை வந்துட்டு ஒப்புமைப்படுத்திட்டு செயலில் இரு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒப்புமையை கூறி அவற்றுக்கு இடையே உள்ள வேற்றுமையை கூறுவது, அதுதான் வேற்றுமை அணி. ரெண்டையும் ஒப்புமைப்படுத்தி சொல்லிட்டு ரெண்டுக்கு இடையே உள்ள வேற்றுமையை கூறுவது. ஓகேவா? தீயினால் சுட்டப்பண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டப்படும். ஓகேங்களா? ஸோ தீயினால் சுட்ட புண், அதே மாதிரி வாய் சொற்கள் கடுஞ்சொற்களால் பேசப்பட்ட மனத்தால் ஆன புண், ரெண்டும் புண்ணு தான். ஓகேவா? ஸோ தீக்காயத்தை ஏற்பட்டுச்சு, அது நம்ம உடலில் இருக்கக்கூடிய காயம். ஒருத்தர வார்த்தையினால் கடுஞ்சொல் பேசி மனதால் ஏற்பட்ட காயம் காயம். ஆனால் தீக்காயம் அப்படிங்கிறது நாளடைவில் ஆறி மறைந்து விடும். ஆனால் நாவினால் சுட்டப்பட்ட காயம், மனதில் ஏற்பட்ட காயம் அப்படிங்கிறது ரெண்டு எப்பவுமே ஆறாது. ஓகேங்களா? ரெண்டுமே காயம்தான், ஆனால் தீக்காயம் ஆகிவிடும், மனக்காயம் ஆறாது. ரெண்டையும் ஒப்புமைப்படுத்திட்டு அதுக்குள்ளே வேற்றுமையை சொல்கிறார். சரிங்களா? ஸோ இதுதான் வேற்றுமை அணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தீயினால் சுட்டப்பண் உள்ளாறு மாறாதே நாவினால் சுட்டவடு. ஸோ நம்ம ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வேற்றுமை அணி இது ஒன்று தான். சரியா? ஸோ அதுக்கடுத்தது இல் பொருள் அணி. உலகில் இல்லாத பொருளை ஒன்றை, ஓகேங்களா, ஊமையாக்கி கூறுவது இல் பொருள் ஊமை அணி அப்படின்னு சொல்கிறாங்க. உலகில் இல்லாத பொருளை ஒன்றுக்கு ஊமையாக்கி கூறுவது இல் பொருள் அணி, ஊமை அணி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஆகாய தாமரை, ஆகாயத்தில் தாமரை அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அது மாதிரி தான். ஓகேவா? அது மாதிரி இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி பேசுறது. அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை உண்டாதேன் வற்றடும் மறந்தளித்தற்று அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அன்பு இல்லாத வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலைவனத்தில் மரம் தளிர்த்து வளர்ந்து நிற்கக்கூடிய இது போன்ற அப்படின்னு சொல்கிறாங்க. பாலைவனத்தில் எந்த மரங்களும் வளராது. ஓகேங்களா? சப்பாத்திக்கு அந்த செடிகளை தவிர தாண்டி ஒரு நல்ல நிலமையில் நம்ம நார்மலான நிலத்தில் வளர்க்கக்கூடிய ஒரு நிலம் செடி கொடிகளானது அப்படிங்கிறது வளராது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அன்பு இல்லாத வாழ்க்கை அப்படிங்கிறது அது மாதிரி தான். பாலைவனத்தில் நல்ல மரங்கள் வளர்வது போன்றது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நல்ல மரங்கள் வளராது, உலகில் இல்லாத ஒரு விஷயம் அது, அதைத்தான் சொல்கிறார். ஓகேவா? ஸோ உலகில் இல்லாத பொருளை ஒன்றுக்கு உண்மையாக்கி கூறுவது இல் பொருள் உண்மையணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? ஸோ அடுத்த அணி என்னன்னு பார்த்தீங்கன்னா வேற்றுப்பொருள் வைப்பணி. ஓகேங்களா? வேற்றுப்பொருள் வைப்பணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. புலவர் தாம் கூற கருதிய பொருளை நிலைநாட்ட உலகம் அறிந்த வேறொரு பொருளை சான்று காட்டி கூறும்போது பொது பொருளால் சிறப்பு பொருளையும் சிறப்பு பொருளால் பொது பொருளையும் இதனை விளக்குவதனை வேற்றுப்பொருள் வைப்பணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ புலவர் தாம் கூறக்கரிய பொருளை நிலைநாட்டுவதற்காக உலகம் அறிந்த பொருளை சான்று காட்டி கூறும்போது பொது பொருளால் சிறப்பு பொருளையும் சிறப்பு பொருளால் பொது பொருளையும். ஓகேவா? ஸோ பொது பொருளாக காமனாக சொல்லக்கூடிய ஒரு கருத்தை வந்துட்டு சிறப்பு பொருளையும் சிறப்பு பொருளால் பொது பொருளையும். ஓகேங்களா? அதாவது காமனாக சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வந்துட்டு சிறப்பு பொருளால், அதாவது எக்ஸாம்பிளாக சொல்லக்கூடிய பொருளோட கம்பேர் பண்ணி சொல்கிறது. சிறப்பாக சொல்லக்கூடிய பொருளை காமனாக நம்ம வந்து எந்த கதைகளோடு சொல்லப்படணுமோ ரெண்டையும் மாறி மாறி எக்ஸாம்பிள் பண்ணி சொல்கிறது. ஓகேங்களா? உரை முடிவு காணான் இளையோன் என்ற நரை முது மக்கள் ஓப்ப நரை முடித்து சொல்லால் முறை செய்தான் சோழன் குலவிச்சை கல்லாமல் பாகம் படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது ஒரு செயல், இது வந்துட்டு வேற்றுப்பொருள் வைப்பணி அப்படின்னு சொல்கிறாங்க. புலவர் தாம் கருதிய பொருளை நிலைநாட்ட
உலகம் அறிந்த பொருளை சான்று காட்டி கூறும்போது பொது பொருளால் சிறப்பு பொருளையும் சிறப்பு பொருளால் பொது பொருளையும் ஓகே எக்ஸாம்பிள் சொல்கிற பொருத்தோட கம்பேர் பண்ணுற பொருள் எடுத்துக்காட்டாக சொல்லக்கூட பொருள் ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி சொல்கிறது மறுபடி எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய பொருளை நம்ம என்ன கான்செப்ட் சொல்ல வரமோ அந்த கான்செப்டை கொண்டு வந்து அது கூட மெர்ஜ் பண்ணி சொல்கிறது ஓகேங்களா ரெண்டுமே ஒன்று தான் மாறி மாறி ஆப்போசிட் மீனிங்கில் சொல்கிறது ஓகேங்களா ஆப்போசிட் ஆப்போசிட் டைரக்ஷனில் கம்பேர் பண்ணி சொல்கிறது ஸோ இப்போ இதுக்கு நான் விளக்கு சொன்னேன்னா உனக்கு புரிஞ்சிடும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இதுக்கு முன்னாடி இது சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா 2018 இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க 2018 ஓகேவா ஸோ இளமையில் நரை முடித்து வந்து தீர்ப்பு வழங்கியவன் கரிகாலன் ஓகேவா இந்த பாட்லைனையோ அணியோ விட்டுட்டாங்க ஓகேவா ஸோ ஏன்னா பேசிக்காக நம்ம அணி அப்படிங்கிற கான்செப்ட் படிக்க மாட்டோம் அப்படின்றதுக்காக அந்த அணியிலேருந்து கொஸ்டின் கேட்காம இளமையில் நரை முடித்து வந்து தீர்ப்பு வழங்கியவன் யார் அப்படிங்கிற கொஸ்டினை கேட்டாங்க சரி அந்த செயலை வச்சு இது வந்துட்டு யார் தீர்ப்பு வழங்கினார் அப்படின்னு சொல்லி கேட்டு கொஸ்டின் கேட்டாங்க 2018 குரூப் 4 கொஸ்டின் சரிங்களா 2018 குரூப் 4 கொஸ்டின் இது ஓகேவா ஸோ அதாவது உரைமுடிக்கான இளையோன் என்ற நடைமுது மக்கள் ஒப்பர் நரை முடித்து சொல்லால் முறை செய்தான் சோழன் குலவிச்சை கல்லாமல் பாகம்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா சின்னவன் சின்ன வயசுலேயே அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து தீர்ப்பு வழங்குறான் ஓகேங்களா உரை நியாயம் சொல்கிறான் நீதி சொல்கிறான் அப்படின்னு சொல்லாமல் அவனை ஏற்றுக்காமல் தள்ளி வைக்காமல் ஒருத்த வந்துட்டு ஓகேவா ஸோ இப்போ இந்த இடத்துல வந்துட்டு பொது பொருள் ஓகேங்களா சின்ன பையன் ஓகேங்களா சிறப்பு பொருள் அப்படிங்கிறது பெரியவர்கள் இப்போ பெரியவர் சொல்கிற நீதி தான் கரெக்டாக இருக்கும் நியாயமாக இருக்கும் அப்படிங்கிறது எதுவும் இல்லாமல் ஓகேங்களா பொது பொருளால் சிறப்பு பொருளை விளக்கிட்டாங்க இப்போது சிறப்பு பொருளால் பொது பொருளை விளக்கிறது அப்போது கரிகாலன் சொல்லக்கூடிய நீதி அப்படிங்கிறது எப்படின்னா நரைமுடி முதித்து வந்து அவங்கள பெரியவர்கள் வந்துட்டு நரைமுடி வந்து முதுமையான நேரத்தில் அவங்க வந்துட்டு அனுபவத்தால் சொல்லக்கூடிய நீதி ஓகேங்களா அந்த மாதிரி இருக்குது கரிகாலன் சொல்லக்கூடியது ஓகேங்களா அப்போ சிறப்பு பொருள் அப்படிங்கிறது முதியவர்களாக இருக்காங்களா அப்போது முதியவர்களால் பொது பொருளை விளக்குவது ஓகேங்களா அப்போ பொது பொருளாக அங்கே இருக்கிறது யார் கரிகாலன் அப்படிங்கிறவர் இருக்கார் ஓகேங்களா அப்போ கரிகாலன் அப்படிங்கிறவர் சொல்லக்கூடிய நீதி தீர்ப்பு அப்படிங்கிறது அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா அவ்வளவு நடுநிலையோட தீர்ப்பு வழங்குறாரு ஆராய்ந்து தீர்ப்பு வழங்குறாரு இளமையில் நரை முடி வந்து தீர்ப்பு வழங்கியவன் ஓகேங்களா ஸோ அனுபவத்தோடு தீர்ப்பு வழங்குவர் போல் இருக்கார் கரிகாலன் அப்படிங்கிறது அதனோட மீனிங் ஓகேங்களா ஸோ பொது பொருளால் சிறப்பு பொருளையும் சிறப்பு பொருளால் பொது பொருளையும் ஓகேவா சின்னவங்க அப்படிங்கிறது வந்து நீதி வழங்குறது அப்படிங்கிறது பெரியவங்க கூட ஒப்பிடுறாங்க ஓகேங்களா பெரியவங்களுக்கு தான் அந்த அனுபவம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பு பொருளாக பெரியவங்களை சொல்கிறாங்க சிறப்பு பொருளான பெரியவு கூட சின்ன பையன் சொல்கிற நீதியும் கரெக்டாக இருக்கும் அவங்களும் கரெக்டாக நீதி சொல்லுவாங்க அவங்க சொல்லக்கூடிய நீதி அப்படிங்கிறது அவரும் வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச அனுபவத்தை வச்சு கரெக்டான நீதியை வழங்குவாங்க அப்படிங்கிற மீனிங்கில் சொல்கிறாங்க சரியா ஸோ அதான் இளமையில் நடைமுடி வந்து தீர்ப்பு வழங்கியவன் கரிகாலன் அப்படிங்கிற மீனிங்கில் ஸ்கூல் புக்ஸில் பழைய 9th புக்கில் இருக்குது சரியா ஸோ அடுத்த அணி என்னன்னு பார்த்தீங்கன்னா உருவகம் ஓகேங்களா ஓமானத்தின் தன்மையை ஓமயத்தின் மேல் ஏற்றி கூறுவது உருவகம் எனப்படும் சொல்கிறாங்க உருவகம் அப்படிங்கிறது இமேஜினேஷன் ஓகேங்களா கற்பனையாக சொல்லக்கூடிய ஒன்று ஓகேங்களா அதைத்தான் உருவகம் அப்படின்னு சொல்கிறாங்க இரவென்னும் ஏமாப்பின் தோணி கரவென்னும் பார்த்தாக்க பக்கு விடும் அப்படின்னு சொல்கிறாங்க இரவென்னும் ஏமாப்பின் தோணி கரவென்னும் பார்த்தாக்க பக்கு விடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இரத்தல் அப்படின்னு ஒன்று இல்லாமல் செல்வ செழிப்போடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் கூட இரத்தல் அப்படிங்கிற ஒரு தோணி மோதிச்சுன்னா அவருடைய வாழ்க்கை அப்படிங்கிறது தாங்க முடியாத அளவுக்கு ஒரு துன்பத்தை ஏற்படுத்தும் ஓகேங்களா தோணி அப்படிங்கிற மீனிங் இரத்தல் அப்படிங்கிற சொற்களோடு உருவகப்படுத்தப்பட்டிருக்கிறது ஓகேங்களா ஸோ செல்வ செழிப்போடு ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒருத்தர் இரத்தல் அப்படிங்கிற ஒரு தொழில் நிலைக்கு போனார் அப்படின்னு சொன்னால் இரத்தல் அப்படிங்கிற தோணி மோதிச்சுன்னா அவருடைய வாழ்க்கை அப்படிங்கிறது எதிர்பார்க்காத ஒரு துன்பத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க அருள் என்னும் அன்பின் குலவி பொருள் என்னும் செல்வச் செவிலியால் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ அருள் அன்பினால் உருவான அருள் என்ற குலவி குழந்தை அன்பினால் உருவான அருள் என்ற குலவி குலவி அப்படின்னா குழந்தைன்னு அர்த்தம் அன்பினால் உருவான குழந்தை பொருள் என்ற செல்வச் செவிலியால் பொருள் என்ற வளர்ப்பு தாயால் செல்வச் செவிலி அப்படின்னா வளர்ப்பு தாயால் வளர்க்கப்படுவாள் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஸோ குலவி அருள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அன்பாக உருவகப்படுத்தப்பட்டுள்ளது பொருள் அப்படிங்கிறது வளர்ப்பு தாயாக உருவகப்படுத்தப்பட்டுள்ளது ஓகேங்களா அன்பால் உருவான அருள் என்ற குழந்தை பொருளால் பொருள் என்ற வளர்ப்பு தாயால் வளர்க்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ அன்பால் உருவான அருள் என்ற குழந்தை பொருள் என்ற வளர்ப்பு தாயால் வளர்க்கப்படும் ஓகேங்களா பொருள் என்பது வளர்ப்பு தாயாக உருவகப்படுத்தப்பட்டுள்ளது
அன்பு என்பது அன்பினால் உருவான குழந்தையாக அருள் என்பது உருவாக்கப்படுத்தப்பட்டுள்ளது. அன்பு என்பது அருளாக உருவாக்கப்படுத்தப்பட்டுள்ளது, சரிங்களா? ஸோ இந்த ரெண்டு நாள் இதனால் வந்துட்டு இது உருவகணி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உருவக அணி, சொல் பின்வர் நிலையணி, இதெல்லாம் வந்து மீனிங் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் எழுத முடியும், சரியா? ஸோ அதுக்கு இந்த குரலுக்கு இதுதான் மீனிங், ஓகேங்களா? அருள், அன்பினால் உருவான அருள் என்னும் குலவி. குலவி அப்படின்னா குழந்தைன்னு அர்த்தம், ஓகேவா? ஸோ செல்வ செவிலியால் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஓகே? ஸோ இது ரெண்டு தான் நம்ம ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய உருவகணிகள். அதுக்கடுத்து எடுத்துக்காட்டு உமையணி, ஓகேங்களா? போல, புறைய, மற்ற, தற்ற, அந்த வார்த்தைகள் எல்லாமே மறைஞ்சு வரும். ஸோ பிடிதுமுழல் அணி சொன்ன இல்லையா, ஸோ உமை மட்டும்தான் இருக்கும். அதுக்குண்டான உமை நான் எடுத்துக்கா எப்படி வேணாலும் கம்பேர் பண்ணிக்கலாம், இதில் அப்படி கிடையாது, ஓகேங்களா? கொல்லா நலத்து நோன்மை பிறத்தீமை சொல்லா நலத்து சால்பு. கொள்ளுதல் என்பது, ஓகேங்களா, தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒன்று. அந்த தொழிலை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருந்தால் அதுவே அதுபோல், ஓகேங்களா, அந்த தொழிலை திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருந்தால் அந்த தீமையே நம்மளை கொல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லா நலத்து சால்பு அப்படின்னு சொல்கிறாங்க, பிறர் தீமை, ஓகேங்களா? கொல்லா நலத்து நோன்மை, பிறருக்கு தீங்கு விளைந்து கொலை இந்த தொழிலை செஞ்சுக்கிட்டே இருந்தால் அதே கொலை நம்மை தாக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஓகேங்களா? அதே கொலை, அதுபோல அதே கொலை கொள்ளை நம்மளை தாக்கும். அந்த போல அப்படிங்கிற வார்த்தை மறைஞ்சு வந்திருக்கு, சரியா? இன்மையுள் இன்மை இனிமை விருந்தொரல், வன்மையுள் வன்மை மடவாற்புரை, ஓகேங்களா? ஸோ கஷ்டத்துள் கஷ்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா விருந்தொரல், ஓகேங்களா? வீட்டுக்கு வளர்ந்துவீங்க, ஓகேவா? காசு இல்லை, இப்போ உணவு போடுறதுக்கு உணவு பரிமாறதுக்கு உணவு இல்லாமல் இருக்கிறது, ஓகேங்களா? வறுமையில் வறுமை அப்படின்னு சொல்கிறது. அதுபோல் வன்மையில் வன்மை மடவாற்புரை, ஓகேங்களா? காசு இருந்துட்டு இல்லாமல் அப்படி இருக்குன்னு சொல்கிறவங்கள்ட்டையும் அதே மாதிரி துன்பம் வந்து தாக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஓகேங்களா? இதுலேயும் போல அப்படிங்கிற வார்த்தை, அதுபோல அப்படிங்கிற வார்த்தை மறைஞ்சு வந்திருக்கு, ஓகேவா? ஸோ அதுக்கடுத்த ஸ்லைட் பார்த்தா அப்படின்னு சொன்னோம்னா புறந்தூய்மை நீரால் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. புறந்தூய்மை நீரால் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். புறம், ஓகேவா, நம்மளுடைய உடல் தூய்மை அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்மளுடைய குளிக்கிறத பொறுத்து அமையும். அதுபோல அப்படிங்கிற வார்த்தை, போல அப்படிங்கிற வார்த்தை மறைஞ்சிருக்கு. அதுபோல அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும், ஓகேவா? ஸோ அப்போது அகந்தூய்மை, நம்மளுடைய உள்ள தூய்மை அப்படிங்கிற நம்ம பேசுகிற உண்மையினால் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரியா? ஸோ பகல் வெல்லும் கூகையை காக்கை, இகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? பகல் வெல்லும் கூகையை காக்கை, பகலில் வந்து ஒரு ஆந்தையை காக்கா வென்றும், ஓகேங்களா? ஏன்னா பகலில் ஆந்தைக்கு அப்படிங்கிறது கண் அப்படிங்கிறது அந்தளவுக்கு தெரியாது. அதுபோல் ஒரு வேந்தன் தடுமாறி ஒரு படை வலிமை அற்று இருக்கும்போது இழந்து வந்துட்டு ஒரு தடுமாற்றத்தோடு இருக்கும்போது ஈஸியாக வென்ற முடியும். அதே அந்த வேந்தன் சுதாரித்து தன்னுடைய படை வலிமையாக இருக்கும்போது அவனுடைய நாட்டில் போய் வெல்றது அப்படிங்கிறது கடினமான ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ பகல் வெல்லும் கூகையை காக்கை, இகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஓகேங்களா? வேந்தன் தடுமாறி உள்ள பொழுது வெல்வது எளிது அவனுடைய பார்க்காத பொழுது. இதுவே நேருக்கு நேர் நின்று அவனை வெல்வது அப்படிங்கிறது கஷ்டமானது. அதுதான் பகல் வெல்லும் கூகையை காக்கை. பகலில் ஒரு காக்கையை ஒரு கூகையை வந்துட்டு, அதாவது ஒரு ஆந்தையை காக்கா கூட ஜெயிச்சிடும், ஆனால் இரவு நேரத்தில் போயிட்டு ஒரு காக்கா வந்துட்டு ஒரு ஆந்தையை ஜெயிக்க முடியாது. ஏன்னா இரவு நேரத்தில் ஆந்தைக்கு அந்த அளவு கண் பவராக இருக்கும், சொல்லுங்களா? அதைத்தான் அந்த மீனிங்கில் தான் சொல்ல வராங்க இதை, ஓகேவா? ஸோ இது வந்துட்டு அந்த போல, புறைய, மற்ற, தற்ற அப்படிங்கிற வார்த்தை எல்லாமே மறைஞ்சிருக்கு. அந்த மீனிங் தெரியும் போது அந்த போல அப்படிங்கிற வார்த்தையை போட்டோ அல்லது புறையங்கிற வார்த்தையை போட்டோ மற்றங்கிற வார்த்தையை போட்டோ கான்செப்டை மெர்ஜ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா பிடிதுமுழல் அணியில் ஊமை மட்டும்தான் இருக்கும், பட் இதில் ஊமையோட அதுக்கடுத்து வரக்கூடிய சென்டென்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அது வந்துட்டு எடுத்துக்காட்டு ஊமையணி அப்படிங்கிறது ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடலாம், சரிங்களா? ஸோ போல அப்படிங்கிற வார்த்தை புறைய, அதாவது ஊமை ஊமையை தனித்தனியாக அமைக்கப்பட்டு இடையில் ஊம உறுப்பு மறையுமாறு அமைக்கப்படுவது, ஓகேங்களா? ஊம உறுப்பு அப்படிங்கிறது அந்த போல, புறைய, மற்ற அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாமே, சரிங்களா? ஸோ ரெண்டுல இடையில ரெண்டு குறள் வார்த்தைகளுக்கு இடையில ரெண்டு கருத்துக்களுக்கு இடையில அந்த வார்த்தை மறைந்து இருக்கும். ஸோ மறைஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது எடுத்துக்காட்டு உமையணி. நம்ம ஸ்கூல் புக்ஸில் கூட எடுத்துக்காட்டு உமையணியில் நான் அதில் வந்துட்டு இந்த ஸ்லைடில் கொடுத்துருக்கேன், சரியா? ஸோ அதுக்கடுத்து ஊமையணி, ஓம உறுப்பு வெளிப்படையாக வருவது. இதுக்கு மீனிங் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இல்லை, முதலே சொன்ன மாதிரி தான் போல, புறைய, மற்ற, தற்ற அப்படிங்கிற வார்த்தையெல்லாம், ஓகேங்களா? போன்றில்லை, ஓகேவா? போன்றில்லை, ஓகேங்களா? பெருந்தகர், மற்ற, அற்று, போல, ஓகேங்களா? ஸோ இந்த வார்த்தைகள் எல்லாம் வந்திருக்கு இல்லையா? ஸோ இந்த வார்த்தைகளை வச்சு இது வந்துட்டு ஊமையணி அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். ஊம உறுப்பு ரெண்டு வார்த்தைகளை மெர்ஜ் பண்ணுறதுக்கு உண்டான வார்த்தை அப்படிங்கிறது வெளிப்படையாக வந்திருக்கும், ஓகேவா? ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா தற்றே,
தற்றே, போலும், போல, தற்றால், பா தற்றால். ஓகே, தற்று அப்படின்னு சொன்னோம் இல்லையா, போல, புறைய, தற்று, மற்ற அப்படிங்கிற வார்த்தை இதெல்லாம் சொன்னோம் இல்லையா. ஸோ இந்த வார்த்தைகள்லாம் வந்திருக்கு. இது எல்லாமே நம்ம ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய அணிகள். இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய அணிகள், சரிங்களா. ஸோ இதில் இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் வச்சு நம்ம வந்துட்டு இது ஊமை அணி, போல அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு அப்படிங்கிறதுனால இது ஊமை அணி அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஓகேவா. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வஞ்ச புகழ்ச்சி அணி, புகழ்வது போல பழிப்பது, பழிப்பது போல புகழ்வது. ஓகேங்களா. தேவர் அணைய கயவர் எவருந்தான் மேவன செய்தொழுகலான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. தேவர் அனைவருமே கயவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஆனால் அவங்க எப்படி கயவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கேட்கக்கூடிய பொருட்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு நியாயமான ஒரு கோரிக்கை இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் தேவர்கள் வேணுங்கிறத தருவாங்க. ஆனால் கயவர்கள் எப்பாற்பட்ட கோரிக்கை நியாயமான கோரிக்கையாக இருந்தாலும் அதை தரமாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கயவர்களையும் தேவர்களையும் ஒப்புமைப்படுத்தி சொல்லிட்டு இதில் தேவர்கள் தான் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. புகழ்வது போல பழிப்பதும், பழிப்பது போல புகழ்வதும் வஞ்ச புகழ்ச்சி அணி. தேவரும் கயவரும் ஒன்றானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் தேவர்கள் தான் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மீனிங்கில் வரக்கூடியது. ஓகேங்களா. நம்ம ஸ்கூல் புக்ஸில் இது ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஸோ இதை மட்டும் வச்சு ஈஸியாக நம்ம படிச்சுக்கலாம், சரிங்களா. ஸோ புகழ்வது போல பழித்தல், பழிப்பது போல புகழ்தல் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா. தேவரும் கயவரும் ஒன்றானவர்கள், ஆனால் அதையும் தாண்டி தேவர்கள் அப்படிங்கிறது உயர்ந்தவர்கள் அப்படிங்கிறத கடைசியில் நிலைநாட்டியிருப்பாங்க, சரியா. தற்குறிப்பேற்றணி, இயல்பாக நிகழக்கூடிய ஒரு நிகழ்ச்சியின் மீது கவிஞர் தன் கருத்தை ஏற்றி கூறுவது, அதுதான் தற்குறிப்பேற்றணி அப்படின்னு சொல்கிறான். ஓகேவா. இயல்பாக நிகழக்கூடிய ஒரு கருத்தின் மீது கவிஞர் தன் கருத்தை ஏற்றி கூறுவது தற்குறிப்பேற்றணி அப்படிங்கிறாங்க. தன் கூட்டல், குறிப்பு கூட்டல், ஏற்றம் கூட்டல் அணி, அதுதான் தற்குறிப்பேற்றணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தையல் துயர்க்கத்து தரியாது தம் சிறகாம், கையால் வயிறிழைத்து காரிலுள் வாய், வெய்யோனை வாவுபரி தேரறி வாவென்று அழைப்பான் போல் கூவினவே கோழி குளம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ அதுக்கு நான் மீனிங் நான் கீழே எழுதி கொடுத்துருக்கேன். பிடீர் காலையில் கோழிகள் கூவுவது இயல்பான நிகழ்ச்சி, ஆனால் கவிஞர் காட்டில் நள்ளிரவில் கணவன் பிரிந்து வருத்தமுற்ற தமயந்தியின் துயரை போக்க இருளை நீக்குவதற்கு தேரினை விரைந்து வருமாறு ஞாயிற்றை கோழி கூட்டங்கள் கூவி அழைப்பதாக தன் குறிப்பை ஏற்றி கூறியுள்ளார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது தமயந்தியினுடைய கணவன் காட்டில் தங்கியிருக்காரு. ஸோ அவர் வந்துட்டு தமயந்தி வந்து தன்னுடைய கணவன் வழிக்காக காத்துட்டு இருக்கா, தன் கணவன் எப்படி திரும்ப சீக்கிரம் காட்டிலிருந்து திரும்பி வருவான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கணவன் வழிக்காக காத்துட்டு இருக்கா. அப்படி தமயந்தி காத்துக்கிட்டு இருக்கும்போது, ஓகேவா, ஸோ அவன் கணவன் சீக்கிரம் வரணும் அப்படிங்கிறதுக்காக சூரிய பகவான் சீக்கிரம் வரணும் அப்படிங்கிறது கோழி கூட்டங்கள், இங்கே வந்து சேவல் கூட்டங்கள்னு சொல்லணும், அது வந்து கோழி கூட்டங்கள் வார்த்தை நியாயங்களுக்காக போட்டிருக்காங்க. அவங்க வந்து விரைந்து சீக்கிரம் கூவி சூரியனை வர வச்சுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கூவி கூவி சூரியனை சீக்கிரமாக வா, தமேந்தி காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கோழி கூவுவதும் சூரியன் வருவதும் அப்படிங்கிறதும் இயற்கையான ஒன்று, ஆனால் தமயந்தி வருகைக்காகத்தான் இவங்கெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படிங்கிறது தன்னுடைய கருத்தை ஏற்றி கூறுவது அப்படிங்கிறது. ஸோ கவிஞர் தன்னுடைய அங்கே மிகையான கருத்து அது மீது திணிக்கிறார், அதுதான் தற்குறிப்பேற்றணி. இதெல்லாம் இயல்பாக நிகழக்கூடிய ஒன்று. ஸோ இயல்பாக நிகழக்கூடிய ஒன்றின் மீது கவிஞர் தம் குறிப்பினை ஏற்றி கூறுவது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. சிலப்பதிகாரத்திலுமே ஒரு கருத்து வரும், வாரால் என்பது போல் மறித்து கைகாட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. வாரால் என்பது போல் மறித்து கைகாட்ட அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாண்டிய மன்னனுடைய கோட்டையினுடைய கொடியானது அசைஞ்சுக்கிட்டு இருக்கும் காற்றில், காற்றில் கொடி அசைவது அப்படிங்கிறது இயல்பான ஒன்று. ஆனால் இங்கே மதுரையை நோக்கி நீ வராத, வந்தனவனுடைய கணவனை இழந்து விடுவாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொடி சொல்லுது. அதையும் மீறி கண்ணகியும் கோவலனும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மதுரைக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரிங்களா. வாரால் என்பது போல் மறித்து கைகாட்ட, அந்த கொடியானது அசைகிறது அப்படிங்கிறது காற்றில் அசையும். அது தேசிய கொடியாகட்டும், கட்சி கொடியாகட்டும், எந்த கொடியாக இருந்தாலும் காற்றில் அசைக்கிறது இயல்பான ஒன்று. அந்த இயல்பாக அசையக்கூடிய ஒன்றின் மீது கவிஞர் தன்னுடைய கருத்தை ஏற்றிக்கொள்கிறார். அந்த கொடி வர வேண்டாம், அந்த பக்கம் இந்த பக்கம் ஆடுது, நீ திரும்பி போன்னு சொல்லி அதையும் மீறி அவங்க வந்து மதுரைக்கு வந்தாங்க. வந்தவ கண்ணகி தன்னுடைய கணவனை இழந்தாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஓகேங்களா. கொடி இயல்பாக அசையக்கூடிய ஒன்றின் மீது தன்னுடைய கருத்தினை கவனவர் ஏற்றி கூறுகிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரியா. ஸோ அணி அப்படிங்கிறது இதுதான், நம்ம ஸ்கூல் புக்ஸுக்குள் இருக்கக்கூடிய அணிகள் அப்படிங்கிறது இதை இவ்வளவுதான் அணிகள் அப்படிங்கிறது இருக்குது, சரி. இதை தாண்டி வேறு அணிகள் அப்படிங்கிறது எதுவும் இல்லை. இது கூட நான் வந்துட்டு ஒரு சில இடத்துல ஒரு திருக்குள் ரெண்டு குறுத்தில் திருக்குள் மிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நாங்கள் நீங்கள் PDF-ஆக படிக்கும்போது ஃபுல்லாக படிப்பீங்க, அது ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். ஓகேவா. எல்லா அணிகளையும் தொகுத்து ஒரே PDF-ஆக படிக்கும்போது நம்ம வந்துட்டு மனப்பாடம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ஈஸியாக இருக்கும், சரிங்களா. தப்பு வர்றது அப்படிங்கிறது இருக்காது. அணி அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை மிஸ் பண்ணதுனுடைய விளைவு 2018 நான் புரிஞ்சுக்கிட்டேன். அணி நான் படித்ததே கிடையாது, பட் ஆனால் அதுலேருந்து ஒரு க்வெஸ்சன் வந்துருச்சு. ஓகே. மேக்ஸிமம் ஒவ்வொரு கொஸ்டினும் ஒவ்வொரு எக்ஸாமில் வந்துடுது. ஏதாவது திருக்குறளை கேட்டு கேட்டுறாங்க, அல்லது இளமையில் நரைமுடி முதித்து தீர்ப்பு வழங்கியவன் கரிகாலன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு
அணி குடலிருந்தே வந்துட்டு மீனிங் கேட்குறாங்க. ஓகேங்களா, அருள் எனும் அன்பின் குளவி, இதில் அன்பு அப்படிங்கிறது என்னது அப்படின்னு கேட்கலாம். அருள் தான் அன்பு. ஓகேங்களா, அன்பு தான் வந்துட்டு அருளாக உருவகப்படுத்தியிருக்காங்க. ஸோ குழந்தையாக உருவகப்படுத்தியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது சித்தில் வந்துட்டு அந்த அணி படிக்கும்போது அது நம்மளுடைய விளக்கம் தெரியுது, அதனுடைய மீனிங் என்னன்னு தெரியுது. ஸோ அதனால் இதுக்காகவாவது அணி படிக்கணும். 100க்கு 100 வாங்கிறதுக்கு முக்கிய போது இந்த மாதிரி நான் வந்து ஸ்டார்டிங்லேயே நிறைய வீடியோ பேசும்போது சொல்லியிருந்திருப்பேன். 100க்கு 100 வாங்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி வந்துட்டு சின்ன சின்ன விஷயங்களை வந்து மைனூட்டாக நோட் பண்ணி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய அணிகள் எல்லாமே வந்து தொகுத்து நம்ம பேசியாச்சு, அதுக்குண்டான விளக்கங்களை சொல்லியாச்சு. காமனாக எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அகழ்வரை தாங்கும் நிலம் போல தம்மைகள்வார் பொழுது தலை, இது வந்து உண்மை அணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், தீயினால் சுட்டப்புன்னு உள்ளாரும் உள்ளாராதே, நாவினால் சுட்டவிடு அப்படின்னு சொன்னால் இது வேற்றுமைன்னு சொல்லுவோம். அதுக்குண்டான விளக்கத்தை சொல்லி யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த அளவுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இதை பார்த்துன்னே டக்குன்னு மனப்பாடம் ஆகும் அப்படின்னு நம்புகிறேன். வெளியம் தாண்டி ஏதாவது அணிக்கு விளக்கம் தேவை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கான காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க, தாராளமாக என்னை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். சரி, ஸோ அதுக்குண்டான விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ தேங்க்யூ, அனைவருக்கும் நன்றி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லாத்துக்கும் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள், பார்க்க சொல்லுங்கள். ஓகேவா? அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகேவா? நன்றி.